இதன்று பிற்பகல் ஒரு மணி அளவில் சின்ன கோடியூர் கிராமத்தில் உள்ள தங்கவேலு பீடி மண்டி திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் சுமார் 70,000 ரூபாய் மதிப்புள்ள 30 பண்டல்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன. ஊழியர்கள் தீயை அணைத்தனர். இந்த மண்டியில் 10 தொழிலாளர்கள் தான் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த பீடி மண்டியில் மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி அவர்களின் சகோதரர் அழகிரி ராவணன் ஆகியோர் பங்குதாரர்களாக இருந்து நடத்தி வருகின்றனர். திரு கே சி காமராஜ் நிர்வாகம் செய்து வருகிறார். இது ஒரு சாதாரண தீ விபத்து தான். ஆனால் ஊடகங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக ஒரு தவறான செய்தி வெளிவந்திருக்குது. அந்த செய்தி வைத்து தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் இங்கே சட்டமன்றத்திலே இதை எழுப்பியிருக்கின்றார். இதுவரை இது தொடர்பாக எந்த விதமான புகாரும் காவல்துறை கிடைக்கவில்லை, யாரும் கொடுக்கவில்லை. இது சம்பந்தமாக யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதை தங்கள் வாயிலாக இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் சொன்னால் ஏதோ இப்பொழுதுதான் இந்த சம்பவம் நடைபெறுவதாக ஒரு தோற்றத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் குறிப்பிடுகிறார். உங்களுடைய ஆட்சி காலத்திலும் உங்களுடைய சேர்மன் சிவகங்கையில் அந்த நகராட்சி மன்ற தலைவராக இருந்தார். அவர் காரிலே சென்று பொழுது ரிமோட் குண்டு வச்சு தகர்க்கப்பட்டு நடைபெற்ற சம்பவம் எல்லா ஆட்சியும் நடைபெற்று தான் இருந்தாலும் குற்றங்களை குறைப்பதற்காகவும் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் ஆங்காங்கே சிசிடிவி கேமராவெல்லாம் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. அதே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறா இருக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க மாட்டேன். ஆகவே எல்லா ஆட்சியிலையும் அவ்வப்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் சொந்த பிரச்சனைக்காக ஏற்படுகின்றதே தவிர மற்றவை அல்ல. இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி இனி இப்படிப்பட்ட சமம் நடைபெறாக அரசு பார்த்துக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து சொந்த பகையின் காரணமாக நடைபெறுகின்ற சம்பவம் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் தெரியாத ஒன்றும் கிடையாது. ஆகவே பேசுகின்ற முறை தோற்றங்கள் அதை வைத்து தான் நான் அந்த பதில் சொன்னேன். ஆகவே நீங்கள் இது எல்லா ஆட்சியிலும் நடைபெறக்கூடாது என்பதுதான் எண்ணம். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி சட்ட ஒழுங்கை பேணி கற்பதிலே தமிழகம் முதலிடம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலேயே தமிழகம்தான் சட்ட ஒழுங்கை பேணி காப்பதில் முதலிடம். இதற்காக நாங்கள் விருதுகளையும் பெற்றிருக்கிறோம். இந்தியா டுடே நிறுவனம் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே முதல் மாநிலம் என்று விருதுகளை பெற்றிருக்கின்றோம். அதில் எந்த ஐயப்பாடும் தேவையில்லை. இது சொந்த பிரச்சனைக்காக ஏற்படுகின்ற பிரச்சனை. இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யாராருக்கு என்ன தகராறு இருக்கு என்பதை யாராலும் யூகிக்க முடியாது. அது அப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுகின்றது. அதை கட்டுப்படுத்துவதற்கு இரும்பு கரம் கொண்டு எங்களுடைய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். மாண்பு பேரத்தலைவர்களே, கொரோனா வைரஸ் நோய் குறித்து என்னுடைய தலைமையில் மூத்த அமைச்சர்கள், அரசு துறை செயலாளர்கள், ரயில்வேத்துறை, விமான போக்குவரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை வல்லுநர்களை கொண்டு அவ்வப்போது கூட்டம் நடத்தப்பட்டு அறிவுரை வழங்கப்படுகிறது. நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து தகுந்த ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. மேலும் கொரோனா வைரஸ் நோய் குறித்து மத்திய அரசால் அளிக்கப்படும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளும் பரிசீலித்து மாண்பு அம்மாவின் அரசால் தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. கொரோனா வைரஸ் நோய் தொடர்பான நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்க அரசு தலைமைச் செயலாளர் தலைமையில் அலுவல் மற்றும் அலுவல் சாரா உறுப்பினர்களை கொண்ட சிறப்பு பணிக்குழு டாஸ்க் ஃபோர்ஸ் என ஒன்றை அமைக்க உத்தரவிட்டுள்ளேன் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இந்த குழுவில் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையின் அரசு செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகள் துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், தகவல் தொழில்நுட்பத்துறையின் அரசு முதன்மைச் செயலாளர், தொழில்துறையின் அரசு முதன்மைச் செயலாளர், போக்குவரத்து துறையின் அரசு முதன்மைச் செயலாளர், வருவாய் நிர்வாக ஆணையர், காவல்துறை தலைவர், மருத்துவ கல்வி இயக்குனர், பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறையின் இயக்குனர், மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் இயக்குனர், தென்னகர் ரயில்வே பொது மேலாளர், சென்னை விமான நிலைய இயக்குனர், சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்தின் தலைவர், பொது சுகாதாரத்தின் சார்பாக வல்லுநர் ஒருவரும் தனியார் துறை சார்பாக வல்லுநர் ஒருவரும் கொண்ட குழுவில் அமைக்க உத்தரவிட்டுள்ளேன். இச்சிறப்பு பணிக்குழு அவ்வப்போது சந்தித்து அரசு வழங்கும் உத்தரவுகளை சரியான முறையில் அமல்படுத்துகின்றதா என்பதை தீவிரமாக கண்காணித்து கொரோனா வைரஸ் நோய் தொற்றினை தமிழ்நாட்டில் முழுமையாக தடுக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் உரிய அறிவுகளை வழங்க நான் உத்தரவிட்டுள்ளேன் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இங்கே கொரோனா வைரஸை பற்றி சொன்னார்கள். அரசு நேற்று இதனால்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் இந்த கொரோனா வைரஸ் பற்றி இங்கே குறிப்பிட்டார். அதை தொடர்ந்து மாலையிலேயே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விளக்கமாக அதை தெரிவித்தார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களும் இதை பற்றி இங்கே தெரிவித்தார்கள். அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையிலே அரசு முழு மூச்சோடு ஈடுபட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு என்னென்ன தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளவோ அத்தனை தடுப்பு நடவடிக்கையும் அரசு மேற்கொண்டிருக்கின்றது.
அதைத்தான் மனு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெளிவாக சொன்னார், அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே இதில் இப்பொழுது ஒருவருக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒழிய கிட்டத்தட்ட 8 கோடி பேர் தமிழகத்தில் இருக்கிறோம். ஆகவே நோய் வருவது எல்லோருக்கும் நோய் வருகிறது. அதை இன்னும் சொல்ல போனால் அனைவருமே மருத்துவமனையில் போய் பரிசோதனை செய்திருக்கிறோம். நானும் மருத்துவமனையில் போய் பரிசோதனை செஞ்சிருக்கிறேன், நீங்களும் அடிக்கடி மருத்துவமனைக்கு போய் பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நோய் வருவது இயற்கை, அதை யாராலும் தடுக்க முடியாது. அது ஏதோ ஒரு ரூபத்தில் அவ்வப்போது அனைவருக்கும் நோய் வருவதற்கு. ஆனால் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் நோய் ஒரு அபாயகரமான நோய் என்று உலக நாடுகளிலிருந்து செய்தி வந்து கொண்டிருக்கிறார். இதை வைத்து கொண்டு தான் அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்களும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களும் இந்த அவையிலே தெரிவித்தார். அதற்குண்டான முழு விளக்கத்தையும் மாண்பு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அரசு எந்தெந்த வகையிலே தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்ட விவரம் முழுவதும் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. ஆகவே இதில் அச்சப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆகவே சட்டமன்ற ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து முழு பாதுகாப்பு அனைத்து உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படும். வேண்டுமென்றால் உங்களை மருத்துவ பரிசோதனை உட்படுத்துவதற்கும் தயாராக இருக்கிறேன் என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, நாம் சட்டமன்றத்துக்கு உள்ளே வருகின்ற பொழுது கூட பரிசோதனை செய்து தான் நம்மளையும் அனுப்புகிறார் என்பதையும் இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன்.